ஒரு வியப்புக்குரிய வினாவோடு இந்த பொருளை பற்றி நான் தொடங்குறேன். இந்த பொருள் என்ன? கடவுளை காண முடியுமா? இதுதான் பேச்சு. கடவுளை பற்றி, தெய்வத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டிருந்தாலும், விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாலும், சில அன்பர்கள், ஏயா நீ கடவுளை பற்றி பேசுறிய, நீ பாத்தியா என்றது ஒரு கேள்வி. அதற்கப்புறம் அதற்கு மேல இன்னும் கொஞ்சம் அறிவியல சிறந்தவர்களாக இருந்தால், இதோ அவர்களுடைய நடத்தை, அவருடைய வாழ்க்கை இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இதோ அவர் சொல்றதுல உண்மை இருக்கலாம், அவர் பார்த்து இருக்கலாம் என்ற எண்ணத்தை வச்சுட்டு நான் காண முடியுமா அதை? இது அடுத்த ஒரு உயர்ந்த நிலையில உள்ளவர்கள் கேள்வி. ஆனா முதல்ல கேட்டவன் கூட தப்பா கேட்கலான்றது இல்லை. அதாவது இன்னைக்கு கடவுளை யாரு எதுக்காக தேடுறாங்க அப்படின்னு பார்த்தா, தனக்கு வேண்டிய வேலை சீக்கிரமா முடிக்கலான்றதான். தனக்கெழக்கூடிய ஆசைகளை அப்படி எப்படியும் முடித்துக் கொள்ளலாம். நாம் எப்படி என்றோமோ அந்த எண்ணத்துக்கெல்லாம் எண்ணம் படியே எல்லாமே நடந்து கொள்ளலாம். இந்த ஒரு எண்ணத்தை வச்சான். ஏன்னா இது எப்படி வந்ததுன்னு, நம்ம பெரியவங்க நன்மைக்குன்னு ஒரு பெரிய காரியத்தை செய்தாங்க. கடவுளை பற்றி வளர்க்கிற போது, நீ அவனை கும்பிடு, உனக்கு எல்லாம் வரும், எல்லாம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி வச்சாங்க பாருங்க. அதனால அப்படி கும்பிட்டாலே எல்லாம் கிடைக்கும்னா நீரை பார்த்து பிடிச்சிக்கிட்டா? எது கிடைக்காது ஒண்ணு இருக்க முடியாது என்ற அளவுல தான் கடவுளை ரொம்ப பேரு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. எவ்வளவு ஆவலோடு பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளவு தூரமா வந்து வாங்கறது. என்ன இந்த ஆவல் ஆசை என்பது உணர்ச்சி வயப்பட்ட மனநிலை. அந்த உணர்ச்சி வயப்பட்ட மனநிலைக்கு நுண்மையான, நுண்மைக்கு நுண்மையாக உள்ள ஒரு பொருளை புரியாது, புரியாது. அந்த அளவுக்கு விலகித்தான் போகணுமே, நெருங்கி போக முடியாது. அதனால இந்த கேள்வி ரெண்டு விதமான கேள்வி. கடவுளை நீங்க பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். பார்க்கன்னா ஒருத்தர் கேட்கிறாரு, எனக்கு ஒரு 8 மாசமா இந்த கை வலிக்குதுங்க, நீ கடவுளை கண்டவன் தானே, ஏதா சரிப்பட்டுமா சொல்றான். இதே ஒரு சந்தர்ப்பம் வந்த காலத்துல நடந்த நிகழ்ச்சி. இப்படி சொல்றான், கடவுளை பார்க்க முடியுமா என்று கேக்குறாங்களே, அவங்களுக்கு நீங்க அதாவது ஒரு கற்பனையா வச்சுங்க, ஒரு தோற்றத்தையே கொடுத்து, அவன் ஏதோ நீ எந்த கடவுளை நீ பார்க்கணும்ன்ற, நான் விநாயகரை பார்க்கணும் அல்லது முருகன் கடவுளை பார்க்கணும், சரி, அதுக்கு ஒரு வித்தை இருக்கு, அந்த வித்தையில காட்டிடலாம். காட்டிட்ட பிறகு, ஆமா நான் பார்த்தேன், இப்ப வேணும்னாலும் நான் பார்க்க முடியுமா? சரி, எதுக்காக? எனக்கு வேண்டி இதை பெறுவதற்காகத்தான் என்று இல்லை. அதுக்கு மேல விஞ்ஞான முறையில, ஆன்மீக முறையில நீங்க கடவுளை காண்பிச்சுறதாக வச்சுங்க. அவனுக்கு இவனே கடவுளை இருந்தால் எத்தனையோ நாள் நான் பார்த்துருக்கேன். இப்படிதான் இருக்கும். அதனால உண்மையான உண்மையை உணர்ந்துட்டா எந்த இடத்துல வித்தியாசமே இருக்காது. அந்த உண்மை உணர்வு தான் இப்ப நமக்கு வேணும். நான் அன்று கூறியபடி ஒரு பழத்தை எடுத்துக்கொண்டோ ஒரு பொருளை எடுத்துக்கொண்டோ அது 3 நிலையில அதை பார்க்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா, உருவத்தால, பல கோடி அணுக்கள் சேர்ந்த உருவத்தால அந்த பொருள் பிரிச்சிட்ட பிறகு உண்மையான அணு மின் என்பதுதான் கூடி இந்த பொருளா இருக்குது. அந்த விண்ணம் எல்லாம் வல்ல இறைநிலை தன்னுடைய ஒரு பகுதியில, தன் ஆற்றலால, தன்னுடைய அறிவு என்ற எழுச்சியினால
இயக்கத்துக்கு வந்தபோது விண்ணாச்சு. அந்த விண்ணின் உட்பொருளாக இருப்பது பூரண பொருளே தான், சிவமே தான் என்று எண்ணினா முதல்ல உருவத்தை கடந்து அணுவுக்கு போய் அணுவை கடந்து எல்லாம் வல்ல இறை நிலைக்கு வந்துடும். இப்ப இந்த மூன்று நிலைகளையும் ஒரு பொருள்ல பார்க்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் பயிற்சி செய்யறது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஒரே நாள்ல ஒரு மணி நேரத்துல பழகி கொள்ளலாம். ஒரு நாள் பத்து பொருளை பார்த்து அதை மனதுல தெளிய வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் என்ன, எந்த பொருளை பார்த்தாலும் அதே அறிவோட அதே அறிவோட பார்க்கலாம். எந்த பொருள் அததான் தாய்மானவர் கங்குல் பகல் அறநின்ற எல்லையுள்ளதேது, அது கருத்துக்கு இசைந்தது அதுவே. கண்டனவெலாம் மோன உரு வெளியதாகவே கருதி, கண்டனவெலாம் அந்த மோன உருவமாக உள்ள வெளியாகவே கருதி அஞ்சலி செய்வோம். எந்த பொருளை பார்த்தாலும் சரி, அந்த பொருளிலே இருக்கக்கூடிய விண்ணை கண்டுபிடிச்சிங்க, அந்த விண்ணோ பரத்தினுடைய அசைவு என்றதை தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப கண்டனவெலாம் மோன உருதான், அந்த மோனமாக உள்ள பரம்பொருளேதான் எல்லா பொருளுமாக இருக்கிறது என்ற ஒரு கருத்துக்கு தெளிவுக்கு விளக்கத்துக்கு வந்துவிட்டால் வள்ளுவர் குறள்ல மெய் மெய்ப்பொருள் என்ற இதுல ஒரு சொல்லுங்க, பிறப்பெனும் அதாவது பிறப்பு எனும் பேதமை நீங்கிட சிறப்பு எனும் செம்பொருள் காண்பதறிவு. இந்த தோற்றங்கள் வந்து என்ன, இது பேனா அது வாழைப்பழம் இது அது என்று பலவாறாக நாம் பார்த்து வேறு வேறுபடுத்தி பார்க்கிறோமே, இந்த தோற்றங்கள்ல உள்ள வேறுபாடுகளை கடந்து அதனால மயக்கமடைந்தோ அல்லது ஒன்று ஒன்றாக காணவோ இருக்கக்கூடிய நிலையை போக வேணுமானால் பிறப்பெனும் பேதமை நீங்கிட சிறப்பு எனும் செம்பொருள் காண்பதறிவு, அதில் உள்ள மெய்ப்பொருளை விளங்கிக் கொள்கின்ற என்ன பொருளல்லவற்றை பொருள் என்று கூறி கூறும் மருளாளாம் மானா பிறப்பு. பொருள் இல்லாதவற்றையெல்லாம் இப்ப பேனாவே பொருள் என்று சொல்றவே, உண்மையில பொருள் அல்ல, அது பல கோடி அணுக்கள் கூடிய ஒரு காட்சி நிகழ்ச்சி தான். அதே போல அணுக்களோ இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஆனால் எது இயங்குகிறது அணு அணுவாக, எல்லாம் வல்ல இறைநிலையே தான் நுண்மை பெற்று அணுவாக இயங்கிக் கொண்டிருக்கு, அதன் கூட்டினாலே பேனா எனப்படுகிறது என்று இந்த மூன்றையும் நினைந்து பார்த்தால்தான் என்ன என்ன ஏற்படுகிறது, பிறப்பெனும் பேதமை நீங்கிட சிறப்பெனும் செம்பொருள் காண்பதையும் என்றதும் பொருள் அல்லவற்றை பொருள் என்று கூறும் மருளாளாம் மானா பிறப்பு. பொருள் அல்லாதவற்றை, இது அல்ல பொருள், பேனா அல்ல பொருள், பேனாவுக்கு உள்ளடங்கிய உள்ள விண் விண் பரமே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலை கடந்து பரம்தான் இந்த பேனாவுக்கு உட்பொருளாக இருக்கிறது என்று கண்டுவிட்டால் எந்த பொருளிலையும் அதை பரப்பத்தானே காண்போம். அதைதான் அவர் சொல்றார், பொருள் அல்லவற்றை, இது பொருள் அல்லாதவற்றை எல்லாம் பொருள் என்று கருதுறீங்க, ஆனா அப்படி போய்கொண்டே இருந்தா பேனா என்பது பல கோடி அணுக்கள் கூடிய நிகழ்ச்சி. அப்ப அணுக்களோ இயங்கிக் கொண்டே இருப்பதனால அதுவும் நிகழ்ச்சி தானே, நிகழ்ச்சிக்கும் பொருள் என்றும் காண்பதற்கு ஒரு சாமியம் உண்டு. எது அசைந்து கொண்டிருக்கிறதோ எது மாற்றமடைந்து கொண்டிருக்கிறதோ அது நிகழ்ச்சி. அந்த மாற்றமும் அசைவையும் கழிச்சிட்டீங்கன்னா அந்த பொருள் எது மிச்சம், அந்த மாற்றமடையும் வேறுபாடு நிலைகளையும் அல்லது அசைவையும் கழிச்சிடுங்க. அப்போ மாற்றமடைந்த நிலையில பேனா வச்சு அதுக்கப்புறம் அணு வச்சு அணுக்களும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது என்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த இயக்கத்தை நிறுத்தி விட்டா, இயக்கத்தை கழிச்சு விட்டா, அசைவை நிறுத்திட்டா என்னாச்சு, அலையை நிறுத்தினா கடல் போல. சக்தி என்பது நின்றா சிவம், ஆகையினால பிரம்மன் தான்
அதான் பொருள் அல்லவற்றை பொருள் என்று கூறும் மருளாளாம் மானா பிறப்பு. அப்படி அந்த மருள்னால என்ன வருது? மாண்பு அற்ற பிறவி. எடுத்து பிறவி எடுத்து எதை அழிய வேணுமோ எதை அடைய வேணுமோ அதை அடையாத மாண்பற்ற பிறவியாக இருக்குது, பயனற்ற பிறவியாக இருக்கிறது என்று கூறுவது வள்ளுவம். மெய்ப்பொருள் உணர்ந்த மகான் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இது ரொம்ப தப்பாக இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த இடம் வந்து எந்த பொருள் எந்த தன்மையானாலும் சரி அதை பிரித்து அணுவாக்கி அணுவுக்கு மூலமான பரநிலையை கண்டுவிட்டால் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுதான் அறிவு என்ற முறையில திருப்பி திருப்பி இந்த மெய்ப்பொருள் வழக்கம் மாத்திரம் தோன்றும் மறையும் தோன்றும் மறை. காரணம் என்ன? அதண்ட இல்ல அந்த பலையினம், அது எப்போ இருக்கிறதான். எதையோ நினைச்சு பூட்டு போட்டுட்டு எவ்வளவு இதை வச்சுக்கிட்டு அப்படி பாக்குறது, அது வெளிச்சம் தெரியுது, மறுபடியும் இது அடைக்குது. இது நீக்கி விடணும். நீக்கிட்டா மெய்ப்பொருள் ஒண்ணுதான் மிச்சம். அது வரையில தோன்றும் மறையும் தோன்றும் மறையும். அதற்காகத்தான் அடிக்கடி அடிக்கடி பல தடவையாக நான் அதை வலியுறுத்தி, அதாவது ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு கோடு வந்து அது பதிவாகிறது என்று சொல்றேன். அந்த மாதிரி பதிவுல அழுத்தமான பதிவு உண்டாகணும் என்ற எண்ணத்தோட நான் எந்த காட்சியை அக காட்சியாக இறைவன் காட்சியாக கண்டனோ அந்த நிலையிலே இருந்து உங்கள் அறிவை அந்த இடத்துக்கு தூக்கிட்டு போய் அந்த காட்சி கொடுக்குறேன். ஒரு தடவை இரண்டு தடவை மூன்று தடவை கொடுக்க 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 எப்பொழுது நினைந்தாலும் அந்த காட்சி ஒன்று. அப்படி பல தடவை நினைந்தால் என்ன ஆகும்? அதுவாகவே அந்த உண்மையே நிலைச்சு விடும். எனவே அப்ப கடவுளை காண முடியுமா என்ற கேள்வி எடுத்துக்கொண்டா, எப்பா என்னப்பா பாக்குற பேனா? சரி, இந்த பேனா எப்படி ஆச்சு? பல கோடி அணுக்களால் ஆச்சு என்று தெரிஞ்சுக்கிறியா? சரி, ஆமா. அணுக்கள் என்பது இந்த மாதிரி இயங்கிக் கொண்டிருப்பதனால அணு நுண்ணிய ஒரு இயக்க மூலக்கூறு. அந்த இயக்கம் நின்று போச்சுன்னா கெட்ட வழி சுத்த வழி பரம் என்று சொல்றதுதான். அப்ப பரம்தான் அணுவாகி அணுக்கள் இணைந்த கூட்டுல பேனாவாக இருக்கிறதப்பா பரந்தான் இது பார். அப்படி விளங்கி போனா ஆமாங்க உண்மையதான், அது பரந்தான் அணுவாகி அணுக்கள் கூட்டில பேனாவா இருக்கு. இந்த பேனா மறைஞ்சு போச்சு, அணுவும் மறைஞ்சு போச்சு, பரந்தான் நிற்குது. இந்த காட்சி வந்து விட்டதானால் இப்ப எந்த பொருளை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அவனாகத்தான் தெரியும். எந்த பொருளையும் அவனை காணக்கூடிய அளவுக்கு இந்த சாமியம், இதுதான் சுலபமான முறையை நான் கொடுத்து. டா ப்ரீஜான்னுட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு அறிஞர் இருக்கார். அவர் உலக மதங்கள் எல்லாம் பற்றி, அறிஞர்கள் எல்லாம் பற்றி நல்ல பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாரு. அவர் ஒரு மாத வெளியீடு கூட இருக்கு, மாதம் இல்லை மூன்று மாதத்துக்கு ஒன்று வருது, லாபிங் மேன்னு. அதுல ஒரு சமயம் எழுதுறாரு, இன்னும் ஒரு சில ஆண்டுகளுக்கு உள்ளாக த ஒயிட் ஹவுஸ் வில் டிக்ளேர் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஆல்மைட்டி த காட் அப்படின்ட்டு எழுதுறாரு. இந்த ஒயிட் ஹவுஸ்ன்னா அது யுஎஸ்ஏல அரசாங்கம், அந்த எல்லா நாடு எல்லா ஸ்டேட்ஸும் சேர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னு ஒன்று வச்சிருக்காங்களே இல்லையா, அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய ஹெட் ஆபீஸ் இருந்தோ அதுதான் ஒயிட் ஹவுஸ். வாஷிங்டன், வாஷிங்டன் டிசியில இருக்கு, அங்கதான் பிரசிடென்ட் இருக்கிறது. அதுல இருந்து இது வரைக்கும் கடவுள் என்பது ஒத்துக்கொள்ள முடியாதத அந்த வாஷிங்டன் டிசியில இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் மூலமாகவே நடத்தி கொண்டு வரக்கூடிய அரசாங்கமாகிய இந்த யுஎஸ்ஏ கவர்மெண்ட் இந்த மாதிரிதான் கடவுள் இருக்கிறார்
உண்டு என்பதை நிர்ணயிக்கிற அளவுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கக்கூடிய காலம் அண்மையில இருக்கிறதுன்னு எழுதுறார். தெளிந்த அறிவு உணர்ந்து விட்டாரு. ஏன் நான் உணர்ந்த போது மற்றவெல்லாம் உணர முடியாதான், உணர முடியும். ஏனென்றால் மனித மூளை அவ்வளவு, மனித மூளை மாத்திரம் இல்லை எல்லா ஜீவன்களுக்கும் அந்த மாதிரி ஒன்று செய்ததுன்னா அதே போல இன்னொன்று அந்த ஜீவன் மாத்திரம் வச்சு. இன்னைக்கு உமா வந்து ஒரு கதை ஏதோ ஒரு நூல்ல ஒரு குரங்கு கதையை ஒண்ணு சொன்னார். விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்பு தான். அதாவது ஒரு திட்டு, பல திட்டுகள் உள்ள இடம், ஆனா மனித சஞ்சாரம் அங்க அதிகமா கிடையாது. ஏதோ ஒரு ஆராய்ச்சிக்காக போறாங்க தவிர, ஒரு திட்டுல நிறைய குரங்குகள், அந்த திட்டுல கிழங்கு, இந்த ஆழ்வள்ளி கிழங்கு இங்க இருக்குது, அதே போல கிழங்குகளே தானாகவே பயிராக வேண்டியது. அந்த குரங்குகளுக்கு அதான் தீனியா. இப்போ அந்த அதை பிடிக்கிறது பிடுங்கிறது, அவரை எடுக்கிறது கடிக்கிறது சாப்பிட்றது, இப்படி இருக்கிற போது நீண்ட காலம் செய்திருக்கும் இது. ஒரு குரங்கு என்ன பண்ணுச்சா, அந்த கிழங்கை எடுத்து ஏதோ மனசுல பட்டது போயிச்சு, தண்ணீர் போய் அலைச்சிட்டு நல்லா அலைச்சிட்டு கழுவிட்டு சாப்பிடுது. அதுக்கப்புறம் மறுநாள்ல இருந்து அது அப்படியே அலைச்சிட்டு சாப்பிட்றதுன்னு வந்ததா, இத பார்த்த குரங்குகள் எத்தனையும் அதெல்லாம் அலசி சாப்பிட ஆரம்பிச்சு. ஆனா முழுதுன்னு இல்லை, அதை பார்த்த வரைக்கும். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் இத பார்க்கவே இல்லை, எந்தெந்த மூலையில் இருக்குதோ அந்த குரங்குகள் அத்தனையும் அலசி சாப்பிட ஆரம்பிச்சுதான். அதே நாள்ல அதை போல பல தீவுகள்ல இருக்கக்கூடிய குரங்குகள் இதற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை, எல்லா குரங்கும் அங்கங்க அலசி சாப்பிடுறதுன்னு பழகி போச்சு. இது ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு மூளையில ஒரு இடத்துல ஒரு தெளிவு வந்ததையானால் அந்த தெளிவு அது முழுவதிலும் பரவிவிடும் என்று. அதாவது அந்த வேவலென்த்ல எந்த எந்த மூளை இருக்குதோ, எந்தெந்த ஆராய்ச்சி இருக்குதோ அதுக்கு தானாகவே விளங்கும். அது ஒரு அறிகுறி. இது ஆராய்ச்சியில, அதாவது விஞ்ஞான ஆராய்ச்சியில கண்டுபிடிப்பு. அது நாம் வந்து ஒத்துக்கணும். அதே போல இன்றைய மெய்ப்பொருள் விளக்கம் விளங்கியவன் சொல்றதுக்கு பயந்த காலம். ஏன்னா சொன்னா இதுவரைக்கும் கடவுள் என்றதை கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பலவேறு வகையாக கடவுளுக்கு கற்பனை பண்ணி இருக்கிறாங்க. நம்ம நாட்டு, நம்ம நாடு அதுக்கு பேர் போனது. ரொம்ப கட்டிக்காரர்கள் எல்லாம் இருக்காங்க. கொஞ்ச நாள் பார்த்தாங்க கடவுள் ஒண்டியாய வைக்கணும், சரி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எந்த கடவுளுக்கும் நம்ம நாட்டுல கல்யாணம் இல்லாத கடவுள் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தாங்க புள்ள பேரு, ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளைன்னுட்டு அது. அதுக்கப்புறம் இந்த கடவுளுக்கு அந்த கடவுளுக்கு சண்டை, இப்படி எல்லாம் வச்சு நம்ம இலக்கியங்களை அந்த மாதிரி கடவுளால பின்னப்பட்ட இயக்கங்கள். அந்தந்த காலத்துக்கு தகுந்தவாறு, அந்த காலத்துல இது கடவுள் தத்துவம் கண்டுபிடிச்ச காலத்துல துணி கூட இல்லாத காலத்துல கண்டுபிடிச்சான். அதனால அந்த காலத்து மனுஷன் ஏதோ மிருகங்களை அடிச்சு தோலை எடுத்து காய வச்சு ஊட்டிக்கிட்டு இருந்தா பாருங்க, அப்படி புலித்தோல் மான் தோல் அந்த மாதிரி தோலை உடுத்தி கடவுளை வழிபட்டுட்டு வந்தாங்களே இல்லையா. அந்த காலத்தெல்லாம் தெரியுது இல்லையா, நாம இப்ப பேசுறோமே, ஏன்னா அந்த பாடல்கள்ல இருந்து தெரியுது. அதற்கப்புறம் என்னுடைய வாழ்நாளுக்கு நான் வந்த பிறகு நான் பார்த்திருக்கிறேன், கடவுள்களுக்கெல்லாம் பீதாம்பரம், அதாவது நல்ல பட்டுல, அது அந்த பட்டுகள்லாம் நீங்க அந்த காலத்துல கடவுளுக்காக உடுத்தி வர்ணன் எல்லாம் செய்த பட்டு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பட்டு தான். அவ்வளவு நல்ல பட்டை காண்பிச்சு அதை கொடுத்து கடவுளை வணங்கியிருந்தாங்க. இந்த 60வது ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு பின்னால பார்க்கிற அதே கடவுள்களுக்கு எல்லாமே இந்த நயலாந்துடி தான். இப்ப வரக்கூடிய அது லட்சுமியா இருந்தாலும் சரஸ்வதியா இருந்தாலும் பார்வதியா இருந்தாலும் பரமசிவனா இருந்தாலும் நயலாந்துடி தான். இந்த மாதிரி மனிதனே உயர்ந்த மனிதனாக தெய்வத்தன்மையோடு பரிணாமத்துல வந்துட்டான்.
இந்த பரிணாமத்துல உச்சத்துல வந்தவன் தெய்வம் எப்படி இருக்கணும்னு கற்பிச்சாலும் அவனை போலயே ஆக்கிட்டான் அந்த தெய்வத்தை. இவனாண்டு என்ன என்ன உண்டோ, என்ன ஆசை உண்டோ, என்ன குற்றம் உண்டோ, என்ன இது உண்டோ, அதெல்லாம் கடவுள் மேல போட்டு நீ அனுபவிச்சு பாடுறான்றான். ஆகினால அந்த மாதிரியாக உள்ள கருத்து பரவி உள்ள காலத்துல ஒரு மகான் மேல நாட்டு, நம்ம நாட்டுல அதுக்கு முன்னாடியே சொன்னாங்க, ஓரளவுல அவர்கள் உயர்ந்த அதுலேயே பழக்கானவர்களுக்குத்தான் கடவுள் தத்துவத்தை சொல்லிக் கொடுக்கறது என்று வேதாந்த பாடத்துல அதுலேயும் இளமை நோன்பு ஏற்று 12 ஆண்டுகள் குருவோட இருந்த பிறகு அப்போதான் அதை விளக்கி வச்சாங்க. அதனால நம்ம நாட்டுல அந்த உண்மையான அதாவது மெய்ப்பொருள் என்பது சுத்த வழி என்றத ஆதிகாலத்திலேயே சூன்யம் பிரம்மம் என்ற வார்த்தைகள் இங்கே வந்துடுத்து அது பழக்கம் ஆகி போச்சு. பழக்கம் இல்லாத ஊர்ல ஒருத்தர் சாக்ரட்டிஸ் என்ற ஒரு மகான் உண்மையான கடவுளை கண்டுபிடிச்சிட்டாரு, இதுதான்யா கடவுள், நீங்க சொல்றதெல்லாம் இல்லைன்னு சொன்னா அவ்வளவுதான். அது சொல்றது மாத்திரம் இல்ல, இளைஞர்கள் எல்லாம் பாடம் கேட்க வந்தாங்க, அவளுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு. இத பார்த்த மக்கள் அரசியல்ல இவங்களுக்கு பொருந்தம் இல்லை, இவனு உயிரோட வச்சா எல்லா பசங்களும் கட்டுடுவாங்கன்னு அந்த மாதிரி தீர்மானம் பண்ணிட்டு தான் அவரை கொலை செய்யறதுக்கு அதாவது தண்டிச்சுட்டாங்க. தண்டனை கொடுத்தது என்ன தண்டனை, கோனியம் என்ற ஒரு விஷம், அந்த விஷத்துக்கு என்ன அதிகாரம்னா அதை சாப்பிட்டா கால இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மறத்துக்கிட்டே வரும், அப்படியே மறத்துக்கிட்டே வந்து இருதயத்தை பிடிச்சி இருதய மரத்தா விழுந்துருமா. அந்த மாதிரி விஷத்தை குடிக்கிற போதுதான் அப்போ கேக்குறான், நீ இப்ப ஒத்துக்கோ, நீ சொன்ன தப்பு, ஏன் இளைஞர்களெல்லாம் நான் திருத்திடுறேன், அதெல்லாம் நான் தவறுன்னு ஒத்துக்கோன்னு கூட கேட்கிறாங்க. இந்த கையில விஷத்தை கொடுத்துட்டு அதை சொல்ல உண்மை உணர்ந்த பிறகு அதை மறுக்க முடியுமா? அதை பேசிக்கொண்டே அந்த உண்மையை விளக்கி கொண்டே அதை சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வர அப்படி உயிர் விட்ட மகான் தான் சாக்ரட்டிஸ். அந்த சாக்ரட்டிஸ் எவ்வாறு உயர்ந்த தத்துவவாதியாக இருந்து எவ்வளவு பொறுமையை காட்டி அநியாயமாக கொடுத்த அரசியல் தண்டனைக்கு கூட எதிர்த்து பேசாம அந்த மரண தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்ற ஒரு பண்பாட்டினுடைய உயர்வை வெளிக்காட்டி வள்ளுவர் குரல்ல கொடுத்திருக்கார். ஏன்னா அவருடைய காலத்துக்கு பின்னால 500 வருடங்கள் பொறுத்து வள்ளுவர் வந்ததுனால பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரீக வேண்டுபவர் என்று சொல்றார். ஒரே ஒரு நிகழ்ச்சி, பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர், அதாவது மற்ற என்ன முகம் பிடிச்சாலும் இன்ஜெக்ஷன் போட்டு பண்ணி வேண்டாம் இருப்பில் இவன் பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் என்று சொன்னார். அந்த மாதிரி அந்த காலத்தில இருந்து மெய்ப்பொருள் விளக்கத்தை யார் யார் கொடுத்தார்களோ அவர்களை எல்லாம் தீர்த்து கட்டிட்ட உலகம். இப்பொழுது இனி முடியாது, இனி உலகம் சிந்திக்க ஆரம்பிச்சு, சிந்தனை உள்ள மக்கள் அதிகம், சிந்தனை உள்ள இளைஞர்கள் வந்து விட்டாங்க இந்த காலத்துல. இனிமே ஒருவரையும் மெய்ப்பொருள் விளக்கம் கொடுக்கறதுனால அதனால அவரை மாய்க்க முடியாது. அந்த அளவு உலகம் விரிஞ்சதுனாலதான் இந்த மெய்ப்பொருளை இவ்வளவு 300 பேருக்கு மத்தியில உட்கார்ந்து வெளியிட்டு பேசக்கூடிய காலம் வந்திருக்குதுன்னு சொன்னா இது நாம் வாழக்கூடிய காலம், உயர்ந்த காலம், அறிவில மிக்க காலம் என்றுதான் எடுத்துக்கொள்ளணும். ஏனென்றால் இதுவரையில் ஏதேதோ கற்பனை எல்லாம் வந்ததெல்லாம் விழுந்துடுமே கெட்டுப்போகுமே என்று நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு, நல்ல மாற்றம் வந்தா உயிருக்கு நல்லதுதானே, உலகத்துக்கு நல்லதுதானே என்று பார்க்கிற போது அந்த மெய்ப்பொருள் விளக்கம் இனிமே என்ன ஆகும், இந்த 300 பேர்ல 100 பேர் தெளிஞ்சாலும் சரி, 200 பேர் தெளிஞ்சாலும் சரி, 300 பேருமே தெளிந்தாலும் சரி, இந்த உண்மை விளக்க அந்த விளக்கத்திலையும் அறிவு நிற்கிற போது
கடவுள் எது, யாரு, எப்படி இருக்க முடியும் என்று எந்த மூலையில அந்த லெவல்ல வச்சு எவன் சிந்திச்சாலும் நீங்க என்ன விளக்கத்தை கண்டீங்கன்னா அந்த விளக்கம் அடிக்கும், அங்க போய் படிஞ்சுக்கணும். ஆகையினால மெய்ப்பொருள் விளக்கம் இனி உலகத்துல எளிதாக கிடைக்கும். நான் வந்தே எழுதுன அற்புதமாம் அறிவினிட தத்துவத்தை அனைவரும் எளிதாக உணர்ந்து கொள்ள விற்பனைக்கு வெளியாகும் நூல்கள் மூலம் விரித்துரைக்க முறைகள் பல வகுப்பான். எங்கும் கற்பனைக்கே இல்லாத கற்பனைக்கே இடமின்றி ஆழ்ந்து ஆழ்ந்து கண்ட முடிவுகளினின்று வழிவிடாத நற்பண்பின் எல்லையிலே மனிதர் வாழும் நாட்களோ தூரத்தில் இல்லை இல்லை என்று உலக சமாதானத்துல ஒரு கவி கொடுத்திருக்கு. ஆகவே அந்த முறையில பார்த்தா இது ஒரு சிறந்த அறிவு ஒளி மிகுந்த காலம். குழப்பங்கள் இருக்கலாம், புகழச்சம் இருக்கின்றது. ஆனால் ஒன்று சொல்றேன், 50-60 வயது உடையவர்கள் அல்லது 50 வயது உடையவர்களுக்கெல்லாம் தெரியும், 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த கிராமங்கள்ல பகல்ல சோறு என்பதை காணாத குடும்பங்கள் எண்ணிறந்தன. பகல்லே இல்லைன்னா ராத்திரில என்னன்னு பார்த்து ஏதோ ஒரு கூழு கஞ்சி அப்படியே வச்சுக்கிட்டு அப்படி இருந்தாங்க. சொக்கா என்பது ஆயுள் பரியந்தம் காணாமலே உயிர் விட்ட ஜீவன்கள் இப்ப 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக நாம் பார்த்த அளவுல சொக்காய பார்த்ததே இல்லை அவங்க. இன்றைக்கு பெர்லின் ஷர்ட் இல்லாத வீடு இல்லை, அது போட தெரியாத ஆள் இல்லை என்ற அளவுக்கு வந்திருக்கிற போது பொருள் துறையில எவ்வளவு சிறந்த முன்னேற்றம் அடங்கி இருக்குது இந்த உலகம் பாரு. அதே போல சிந்தனையிலையும் உயர்ந்துதான் வர்றோம். இந்த பழைய சம்பிரதாயத்தை வச்சுக்கிட்டு அடக்கியாளும் தன்மையோடு இருக்கக்கூடிய அரசியல்ல உள்ள தலைவர்கள் இருக்காங்க பாருங்க, அவர்களுடைய ஒரு ஆதிக்கம் அதை விட்டு கொஞ்சம் கூட இப்படி நகரக்கூடாது என்றதுக்காக இந்த அரசியல் ஆதிக்கு ஒன்றுதான் இன்று மக்கள் முன்னேற்றத்தை தடுத்துக்கிட்டு நிற்குது. இதை ஒரு விஞ்ஞானி, உங்களுக்கு சிலருக்கு தெரியலாம் அவருடைய பேரு யாருன்னா, பக் மினிஸ்டர் புல்லர் பேர், பக் மினிஸ்டர் புல்லர். அவர் எல்லாவற்றையும் எழுதிக்கிட்டே வந்தார், பொருளாதாரம் உலகம் இப்படி இருக்குதுன்றதெல்லாம் எழுதி அரசியல்வாதம் இவளெல்லாம் பெரிய விஞ்ஞானி தான் அவர். அவர் நோபல் பரிசு பெற்றவர். ஒரு இடத்துல எழுதுறாரு, இப்ப நாம் என்ன செய்யணும் என்ன செய்யற போது சொல்ற போது ஒரு 10-15 பெரிய ராக்கெட்டு செய்யணும். இப்போ இன்னைக்கு உலகத்துல உள்ள எல்லா நாட்டு அரசியல் தலைவர்களும் அந்த ராக்கெட்ல வச்சு 1 வருஷம் ஆகாயத்திலேயே சுத்த விட்டுணும், எல்லா வசதியும் கொடுத்து. அந்த இடத்துல விஞ்ஞான அறிவு அறிஞர்கள், தொழில் அறிஞர்கள், மற்றவர்கள் எல்லாம் வச்சு அந்த இடத்த நிரப்பணும். அவங்க திரும்பி வர்றதுக்குள்ள உலகம் முழுவதும் திரும்பிடும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்த வேலை இல்லாத போயிடும். இப்படியே எழுதுறாருங்க. எவ்வளவு ஒரு சிந்தனை, நாட்டினுடைய நலன் சிந்தனை எங்க கேடு இருக்குதோ அந்த கேட்டு எப்படி கடன் ஒழிக்கணும் என்ற அளவுல அந்த மாதிரி. ஆகையினால இந்த கடவுள் நேரி உலகத்துக்கு பரவ பரவ அந்த உண்மை விளங்க விளங்க தானா ஒழுக்கம் வந்துடுது, விழிப்பு நிலை வந்துடுது, அளவுக்கு மீறி செயல் செய்யக்கூடாத அளவுக்கு ஒரு பண்பாடு வந்து விட்டது. பிறர் நலம் முன்வைத்து தன்னலம் தன்னுடைய தேவை முடிக்கக்கூடிய ஒரு பேரறிவு வந்து விட்டது. சமுதாய நலத்தை முன்வைத்து தன்னலத்தை காக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பண்பாடு உருவாயிடும். உலகத்துல போருக்கு ஏன் வழி? உலகத்துல சமாதானம் உண்டு, உலகத்து சமாதானம் உண்டாகும். அந்த சமாதானத்துக்கு அடிப்படையாக உள்ள வித்து இந்த குண்டலினி யோகம் தான். மற்ற யோகங்கள்ல எல்லாம் அந்த முழுமையாக அங்க அதை அமைக்கல, இணைக்கல.
அதனால எல்லா யோகங்களையும் எல்லா நெறிகளையும் வாழ்க்கைக்கு முழுமையாக மனிதன் ஆரம்பத்திலிருந்து முழுமை பெற எல்லாருக்கும் ஏற்ற ஒரு திட்டத்தை உடையது இந்த குண்டலினி யோகம், கர்மயோகம். ஆகவே இதை உலக பொது விஷமயமாக நாம் அறிவிச்சிருக்கோம். அது வேண்டிய திட்டங்களை கர்மயோகம் என்ற இடத்துல நான் சொல்றேன். எனவே அன்பர்களே, கடவுளை காணும் நீங்க பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஆனா உனக்கு அந்த அளவுல கூர்ந்த சிந்தனை இருந்து கொஞ்ச நேரம் செவி கொடுத்து கேட்க முடியுமானால் உட்காரு, நான் சொல்றேன் சொல்லி எதுவுமே வேணாம், அவங்க கையில் இருக்கக்கூடிய எந்த பொருளையாயிரம் எடுத்துங்க, அந்த பொருள் இருந்து இந்த மூன்று தன்மையை விளக்கி சொல்லுங்க. இது இந்த மாதிரி உருவத்தால இப்படி இருக்கிறது, இதை பிரித்து கொண்டே போனா என்ன ஆகும்? அது கடைசி பட்சமாக வரக்கூடியது அணு, அதாவது பரமாணு என்ற நுண்ணிய இயக்கம். அது ஒன்றும் இல்லப்பா, அது சுழற்சி, சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அலைதான். எல்லாம் வல்ல ஸ்டாட்டிக் ஸ்டேட், இருப்பு நிலையானது. அது இயங்க ஆரம்பிக்கிற போது அதற்கு சக்தி என்றும் விண் என்றும் பேரு. அந்த விண்ணின் கூட்டு தான் இது. அப்ப ஆரம்பத்துல ஸ்டாட்டிக் ஸ்டேட், இருப்பு நிலையாக உள்ளது, பொருளாக உள்ளது, சிவமாக உள்ளது எதுவோ அதுதான் கடவுள். அது எங்கும் உள்ளது, எப்பொழுது இருக்கிறது, எல்லாவற்றுக்குள்ளாக இருக்கிறது என்றதை விளக்கி விட்டு கொஞ்ச நேரம் மேல கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு அமைதியா இருக்கணும், சினம் இல்லாம. தானாகவே இந்த விளக்கத்தோடு விளக்கும் போது உண்மையாகவே அவன் அறிவு அதுவே ஆகையினால அந்த உள்ளறிவு, அடித்தள அறிவு அப்படியே மேல எழுந்து அவனை மாற்றிக்கொள்ள. அன்பர்களே, இப்பொழுது எல்லா பொருள்லையும் சிவனை உணர்றோம், பரத்தை உணர்றோம், அந்த அறிவு வந்து விட்டது. இன்ன என்ன உண்மை உணர்ந்தது? வேதம். அந்த உண்மையை வாழ்க்கையில பயன்படுத்துவது சாத்திரம். அங்க வரும்போது இந்த உலக பொருட்களை மூன்று தன்மையாக பிரிச்சுடுங்க, நான் முதல்ல சொல்லியிருக்கேன், இப்ப அதை திருப்பி உங்களுக்கு கொடுக்குறேன். மூன்று தன்மை என்றால் பரமாணு முதல் கொண்டு அண்டங்கள் வரையில உயிரற்ற பொருட்கள், அதாவது உணர்ச்சியற்ற பொருட்கள். ஆங்கிலத்தில் இன்அனிமேட்டுன்னு சொல்லுவாங்க, இன்ஆர்கானிக் மேட்டர்ஸ் என்று சொல்லுவாங்க, சடப்பொருட்கள் என்று சான்ஸ்கிரிட்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ள எல்லா பொருளையும் ஒரு பகுதியாக பிரிச்சுக்கணும். ரெண்டாவது, உணர்ச்சி உள்ள பொருட்கள் ஓரறிவு முதல் கொண்டு அஞ்சறிவு உள்ள வரையில, அது ஒரு தொகுதி. அதற்கு மேலாக மனித இனம், இப்படி ஒரு பெரிய இந்த மூன்று போதும். இந்த மூன்று பேருக்கு மூன்று நிலையில ஒவ்வொரு பொருளோட நாம் எப்படி தொடர்பு கொள்ளணும்? எல்லா இடத்திலையும் இறைவன் தான், எல்லாமே இறைவனே தான் அந்த இடத்துல வந்திருக்கான் தெரிஞ்சாலும் அந்தந்த அறிவு நிலைக்கு ஏற்ப அங்க அறிவு எந்த அளவுல செயல்படுகிறது என்றுனா, அறிவு தான் தன்மையாக இருப்பதனால அந்த தன்மையை உணர்ந்து நாம் எப்படி அதோடு தொடர்பு கொள்வது, எப்படி பயன்படுவது என்ற போது ஒவ்வொரு பொருளிலும் அந்த பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்று இருக்குது அல்லவா, அதாவது அமைப்பு, அதனுடைய துல்லியம், தன்மை, அதனுடைய இயக்க ஒழுங்கு, இதை அறிந்து இந்த பொருளோட தொடர்பு கொண்டால் என்ன என்ன விளைவுகள் எனக்கு ஏற்படும் என்றதை தெரிந்து அதுதான் அதனுடைய அறிவின் தன்மை. அதனால் தன்மை தன்மை அஜானத்துல என்னென்ன தன்மை, அதை எப்படி உபயோகப்படுத்திக்கலாம் என்ற போது இதுதான் அச்சேதன பொருட்கள்ல அந்த அறிவு, பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்ற அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கு என்ற முறையில அதில் அமைந்தது என்ன என்று கண்டுகொண்டு அதோட எவ்வாறு என்னுடைய வாழ்க்கையில அதை பயன்படுத்திக் கொள்வேன், அதோட நான் டீல் பண்ணிக் கொள்வேன் என்று தெரிந்து கொள்ள வேண்டியது முதல் வேலை. இரண்டாம், உயிரினம், ஒவ்வொரு அறிவு முதல் கொண்டு அஞ்சறிவு வரையில உணர்ச்சி உள்ள பொருட்கள், அவைகளெல்லாம்
உடலுக்கு உணவு வேண்டாம், இந்த இயற்கைய அனுபவிக்க வேணும் என்ற அறிவு தான் அதுக்கு இருக்கு. அதுல ஒவ்வொரு ஜீவனும் இன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு. அந்த இனிமை கெடாத அந்த உயிர்களுக்கு என்னாலான உதவி என்ன செய்யும்? தன்னை அழிக்க வந்த உயிரை அதை தடுத்தோ அல்லது அதை எந்த வழியில தடுக்க வேணுமோ எதுக்க வேணுமோ எடுத்து செய்யறதுக்கு உரிமை உண்டு ஒவ்வொரு உயிருக்கும். ஏன்னா சர்வைவல் என்ற ரைட் இருக்குது பாருங்க, பர்த் ரைட். அந்த பிறவியினுடைய ஒரு மதிப்பை குலைக்கக்கூடியது எதுவாக இருந்தாலும் அதை தடுக்க வேண்டியது உயிருள்ள பிராணிகளுக்கு உரிமை. அந்த பிறப்புரிமை என்பது வாழக்கூடிய உரிமை கெடுக்கக்கூடியது எந்த உயிராக இருந்தாலும் அதை தடுக்கிறது எந்தெந்த முறையில எளிய முறையில தடுத்து கொள்ளலாம் அது தடுக்க வேண்டியது. முடியாத போது அதன் உயிர் போனாலும் பரவாயில்லை, வேற வழியே இல்லைன்னா அந்த இடத்துலதான் முடிவு போறோம். அப்போ ஓரறிவு முதல் கொண்டு அஞ்சறிவு வரையில அந்தந்த உயிருக்கும் உள்ள மதிப்பு அளித்து அந்த உயிரை நாம் எப்படி எப்படி பயன்படுத்திக் கொள்ளணும். மாடு இருக்கு, மாடை எவ்வளவு அளவுல நாம பயன்படுத்திக் கொள்றோம், பாலுக்கு பயன்படுத்திக் கொள்றோம், வேர் உள்ளதுக்கு பயன்படுத்திக்கிறோம், வண்டிக்கு பயன்படுத்திக்கிறோம். அதே நேரத்துல அந்த உயிர் எல்லாம் வல்ல இறைவனே உணர்ச்சி நிலையில் இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டா அதுக்கு வேலைக்கு கொடுக்க வேண்டிய உணவு, அது அளவோட கொடுக்க வேண்டிய வேலை, அந்த கருணையோடு அந்த ஜீவனோட நாம் கொள்ளக்கூடிய தொடர்பு இருக்கு பாருங்க, அதுதான் அங்க கடவுளுக்கு கொடுக்க வேண்டியது. பரத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அவ்வளவுதான் ஜீவன்கிறது. அதே போல மனிதனுக்கு வந்துட்டீங்கன்னா பரம்பொருளையே அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அறிவு இருந்தும் வேறு பல காரணங்களால சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வெளியில எல்லாம் அரசியல்வாதி அரசியல்வாதிகிட்ட சிலர் தவித்துக் கொண்டிருக்காங்க, ஒரு எஜமானங்கிட்ட வேலைக்காரன் என்ற முறையில தவித்துக் கொண்டிருக்காங்க, வேலைக்காரங்கிட்ட எஜமானங்க தவித்துக் கொண்டிருக்காங்க. இப்படி பலவாறாக இருக்கிற போது அவரவர்கள் எந்த இடத்துல இருக்கிறோம் அவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைன்னா அவங்க எதிர்பார்க்கிறது என்ன என்ற அளவுல இருந்தா முதல்ல நீங்க என்ன செய்யணும், இது வரைக்கும் என்ன என்ன கருத்துலயோ என்னென்ன காரணத்தினாலேயோ கணவன் மனைவி உறவுல ஏற்றம் தாழ்வு கருத்து வேறுபாடு வந்திருக்கும், முதல்ல இந்த எண்ணத்தோட எல்லாம் வல்ல இறைவன் ஒவ்வொரு பொருளையும் இருந்து கொண்டு என்னுடைய வினையை தீர்ப்பதற்காக இந்த உருவத்துல கணவன் என்ற உருவத்துல வந்திருக்கிறாரு, மனைவி என்ற உருவத்துல வந்திருக்காங்க, எனக்கு உதவி என்ன ஆட்கொள்வதற்கு, ஆகவே நான் அவருக்கு என்ன செய்யணும், நான் அவளுக்கு என்ன செய்யணும், எந்த வகையில நான் அவள் உய்வதற்கு வாழ்வதற்கு நான் உதவி செய்ய முடியும் என்ற ஒரு கருணை பிறக்குமையானால் நீங்க மெய்ப்பொருள் உணர்ந்த மகான்கள், அந்த மெய்ப்பொருள் உணர்ந்த தெளிவை வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு அதுக்கு என்ன சொல்றது துறவின்னு சொல்லலாம். எந்த மெய்ப்பொருள் நாம் உணர்ந்தோமோ அந்த நிலையிலேயே வாழ்க்கையில கொண்டு வந்துட்டோம்னா அதுதான் முழு துறவு. உறவிலேயே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு எனப்படும் என்ற முறையில நீங்க வீட்டுக்கு போன உடனே முன்ன எப்படி இருந்தேன் இப்ப எப்படி நான் இருக்கணும் அதுக்கு முன்னாடி இங்கேயே ஒரு பிளான் போட்டுக்குங்க, அங்க போன உடனே எவ்வளவு நேரம் வரணும், அந்த மாற்றம் கணவன் மனை உறவுல, குழந்தை தந்தை உறவுல, மகள் தாய் உறவுல இது வரைக்கும் முதல்ல வந்தது ஏன்னா அது எங்கேயும் எல்லார் இடத்துலயும் அப்புறம் ஒரு குடும்பத்துல நான் டெல்லியில போய் அடிக்கடி தங்கி இருப்பது உண்டு, 2 மாதம் 3 மாதம் இருந்தாலும் அந்த குடும்பத்திலே இருப்பேன். அடிக்கடி அந்த குழந்தை பெண் குழந்தை அம்மாவோட ரொம்ப சண்டை போடும், ரொம்ப எதிர்க்கும். அது ஒரு அதுக்கு காரணம் என்னன்னா குழந்தைகளோட குற்றம் இல்லை, அளவுக்கு மீறி ஒரு ஆசை பாசத்தை காட்டி அது கேட்கறதெல்லாம் கொடுத்து கேட்கறதெல்லாம் ஏதோ நம்ம கிட்ட அவங்க தொங்குறாங்கன்னு நினைச்சிட்டு ஏறிதான் உட்கார்ந்துருக்கோம். அதனால அந்த திட்டம் தெரியாததுனால அது வளர விட்டத போது அந்த மாதிரி அப்போ வயது வந்த பிறகு அதை உணர்த்தக்கூடிய முறையில உணர்த்தி விட்டா
நல்ல தெளிந்த அதன் பிறகு அம்மா ஒரு நாள் நான் கூப்பிட்டு உட்கார வச்சு குழந்தை அம்மா உன்னை பெற்றதுக்கு வளர்த்ததுக்கு இந்த அளவுல கொண்டு வந்ததுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க என்றது உனக்கு இப்ப தெரியாம போனாலும் உனக்கு பின்னால ஒரு குழந்தை வரும்போது தெரிஞ்சு போறேன். ஆனா அதன் பிறகு இன்னைக்கு அம்மா செய்து அம்மாவோட கூட உறவுல நீ வாழ்ந்துகிட்டு வர்றிய, இங்க செய்ய வேண்டிய கடமை எல்லாம் அப்ப வராதுமா, நீ இத நல்ல மாதிரி உணர்ந்து கொள்ளு. உன் அம்மாவோட நீ அன்பாக பழக தெரியவில்லையானால் நீ போற இடத்துல உன்னுடைய குடும்பத்துல மற்றவர்களோட பழகக்கூடிய ஒரு பண்பாடு உனக்கு வர்றது ரொம்ப சிரமம். இங்கே வரவில்லையானால் எங்கேயுமே உனக்கு வராது, ஆகையினால இங்கேயே பழகு. ஏதேனும் உனக்கு எதிர்ப்பாகவோ உன்னுடைய வாழ்க்கைக்கு அல்லது ஊர் விளைவிக்க கூடியதாகவோ அம்மா ஏதாவது சொல்றாங்க என்றது நீங்க உனக்கு மனசுல படுதா? இல்ல சொல்றது. அப்படியானா அவ அம்மா சொல்றபடி நீங்க கேட்க வேண்டித்தானே, உன்னுடைய உயர்வுக்கு தானே நீங்க சொல்றாங்க. எப்பவுமே சில வீடுகள்ல அம்மாவுக்கும் பெண்ணுக்கு தான் அதிக, அப்பா வேண்டா பெண்ணுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும், அம்மாவுக்கும் பெண்ணுக்கும் தகராறே இருந்துகிட்டே இருக்கும். ஒண்ணும் தகராறு இல்ல, அது மிதமிஞ்சி காட்டி அன்பினால அந்த மாதிரி அம்மா நான் சொன்னபடிதானே ஆடணும் என்ற அளவுல இருக்கும். ஆகினால அந்த மாதிரி ஒரு குடும்பத்திலேயே நம்மால பெற்ற ஒரு விளக்கத்தை ஒரு பேரறிவின் தெளிவை பயன்படுத்த முடியவில்லையானால் இந்த ஆறு நாள் வீழா போச்சுன்னு நினைச்சுக்கோங்க. ஆனால் எந்த அளவுல இத பின்பற்றி நீங்க ஒரு சிறு அளவுல மாற்றம் பெற்றீங்கன்னாலும் இது வாழ்நாள் முழுவதும் மேல 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 உயர்ந்து நான் பிடிச்ச கலைய பிடிக்காத நான் உயர்ந்து கொண்டே வர்றேன் என்ற அளவுல அதுவே ஒரு பெரிய வெற்றி வாழ்வாக உங்களுக்கு அமையும். எனவே இந்த காட்சியை மறக்க வேண்டும். யாரை பார்த்தாலும் இறைவன் தான் உள்ளிருக்கிறான். ஆனால் அங்கே உள்ள அறிவு நிலை என்ன, தேவை என்ன, எனக்கு அவங்களால நடக்க வேண்டியதுன்னா என்னால அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்று அந்தந்த இடத்துல அவரவருடைய அறிவு நிலைக்கு ஏற்பத்தான் நான் வந்து தொடர்பு கொள்ள வேண்டியதா இருக்கு. இது மூன்றா பிரிச்சுட்டோம் பாருங்க. முதல் பிரிவு சாதாரண பொருட்களோட எந்த மாதிரி தொடர்பு கொள்ளணும், கத்தி அசேதன பொருள். ஆனா அந்த கத்தியோட எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணுமோ இருந்தா நமக்கு வேண்டிய வேலை எவ்வளவு முடிச்சுக்கலாம். ஆனா அந்த கத்தியோடவே நாம தான் விலைக்கு வாங்கணும்னு வச்சுக்கோங்க. ஆனா அதோட எப்படி தொடர்பு கொள்றது என்றது தெரியாத அலட்சியமாக கத்தியோட நடந்து கொண்டா அதே கத்தியே கீறிடும், அறுத்து விடும். அதே போல சாதாரண ரசாயன பொருட்கள் கூட உப்பு போட்டு சாப்பிடுறோம் தினந்தோறும், அது இல்லாத சாப்பிட முடியல அந்த மாதிரி பழகிட்டு இருக்கோம். இல்லாத சாப்பிட்டு பழகினவங்க இருக்காங்க, சாப்பிடறவங்களும் இருக்காங்க. ஆனா பொதுவாக உப்போட சாப்பிட்டு தான் நாம பழகிருக்கோம். ஆனா ரெண்டு தடவை உப்பு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு என்ன ஆச்சு, முடியாது. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு, உப்பு மிஞ்சினா தண்ணி, தண்ணி மிஞ்சினா உப்புன்னு இருக்கு. அந்த பழமொழியின்படி தண்ணி ஊத்துறாங்க, அப்புறம் கொதிக்க வைக்கிறாங்க, சரியா போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் அதனுடைய தரம் மாறி போச்சு. இதுதான் அச்சேதன பொருட்களோட எவ்வாறு தொடர்பு கொள்ளணும் என்ற போது அந்தந்த பொருள் தன்மை அறிந்து அந்தந்த பொருள் தன்மைக்கு ஏற்ற அளவோடு முறையோடு அனுபவித்துக் கொள்ளணும். அதே போல ஜீவன்கள் இடத்துல நாயோட எப்படி, பூனையோட எப்படி, தேவோட எப்படி, புறானோட எப்படி, கொசுவோட எப்படி தொடர்பு கொள்ளணும்னு சொன்னா, ஒருத்தர் வந்தாரு டெல்லியில 181 என்ற நம்பர்ல இருக்கிற போது ஒரு பிரமாதமா பெரிய அளவுக்கு தினந்தோறும் நடக்கும் வந்தாரு. ஐயா நான் வந்து எங்க வீட்டுல கொசு ஜாஸ்தியா இருக்கு, நீங்க வந்து ஜீவன்களை அனாவசியமா துன்புறுத்த கூடாதுன்னு சொல்றீங்க, நான் அப்பப்ப அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன், இத்தனை கொசு கொண்டுகிட்டே இருக்கிறேன், அது அடிக்கலாமா, அது கடிக்குதே அடிக்கலாமான்னாரு. கொசுவா அடிக்க கூடாது, கொசுவை கொல்லக்கூடாது, கொல்ல வேண்டியது அவசியமே இல்லைன்னு. ஆ இல்ல போனா என்ன வந்து கடிக்குதே,
அது கடிச்சா நீ கடி. அது சின்ன பல்ல வச்சுட்டு கொஞ்ச இடத்துல கடிக்குது. அதே போல அத்தனை ப்ரொபோர்ஷன் நீ அதை கடிக்க முடியுமா? அது முடியாது. அப்ப உனக்கு இருக்கக்கூடிய அறிவுக்கு ஒரே ஒரு வழி, வலை போட்டுக்கிட்டு படுத்துக்கணும். இதுதான் நீ செய்ய வேண்டியது. அந்த கொசுவோட எப்படி டீல் பண்ணணுமோ அதை தான் செய்யணுமே தவிர கொசுவை நீ அனாவசியமா கொல்லக்கூடாது என்று சொன்ன. அது போல ஒவ்வொரு பொருளோட அதனுடைய தன்மைக்கு ஏற்ப நாம் நடந்து கொள்ளணும் என்றது மாத்திரம் தெரிந்து கொள்ளணும்னா கட்டாயம் எல்லா பொருளும் எல்லா ஜீவன்களும் நமக்கு நண்பர் தான். அதன் பிறகு அறிவில முதல் படியிலிருந்து முற்றுப்படி வரையில உலகத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவருடைய வாழ்க்கை நிலையிலிருந்து நாம் தெரிஞ்சு கொள்ளலாம். அப்ப அவர்களாண்ட இருந்து நாம் பெறுவது என்ன, நம்மாண்ட இருந்து அவர்களுக்கு கொடுப்பது என்ன, என்ன செய்ய முடியும் என்றத நமக்கு தொடர்பு ஏற்படுற போதே அந்த தொடர்பை வைத்துக் கொண்டு நான் சிந்தனை செய்து ஒரு முடிவு கட்டிட்டோம்னா சரி, ரொம்ப நல்லா இருக்கும். ஐயா சித்தபை டாக்டர், சித்த டாக்டர் நமது தமிழ்நாட்டில் இன்று பெருமை வாய்ந்த ஒரு சித்த மருத்துவர் அவர்கள் உங்களோட கூட எல்லாரோட சமமா உட்கார்ந்து இருக்கிறாரு. இதை பார்க்கணும். இதுவே அவருடைய மனநிலைய அவ்வளவு தூய்மையான மனநிலையை உணர்த்ததுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ அவருக்கும் எனக்கும் தொடர்பு, அவருக்கும் உங்களுக்கும் தொடர்புன்னு வச்சுக்கார். அப்ப அவருடைய தன்மை என்ன, அவர்கிட்ட என்னென்ன பெருமை இருக்கு, அது எனக்கு எப்படி உதவியா இருக்கும், நான் எப்படி அவருக்கு உதவியாவேன் என்று தெரிந்து கொண்டு அவர்களோட பழகக்கூடிய முறையும் அவர்களோடைய இருக்கக்கூடிய முறையும் தெரிஞ்சுக்கிட்டா அவரோட இருக்கிறது அவ்வளவுதான். இன்னொரு இருப்பாரு, அவரால எப்படி இவராண்ட பழகிற மாதிரி அவராண்ட பழக முடியாது, அவராண்ட பழகிற மாதிரி அவராண்ட பழக முடியாது. இப்ப என்னோட நாலு பேர் வர்றாங்க, ஒருத்தர் கீழே உட்கார முடியாது. ஐயா நீங்க வந்து சேர்ல உட்காருங்கன்னு சொல்றேன். ஆனா இருக்கிறது ரெண்டு சேரு, ஒரு பத்து பேர் வராங்கன்னு வச்சுங்க, எல்லாரையும் உட்கார வைக்கலாம். பத்து பேர் வராங்க, நாம என்ன செய்யறது? யாரு உட்கார முடியாதோ, யாரு வயதுல மூத்தவங்களோ அவங்க உட்கார சொல்லிட்டு நான் பேசாம வாய மூடிட்டு இருக்கேன், எல்லாம் கீழே உட்காருனாங்கன்னு வச்சுங்க. இன்னும் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்த பத்தியா, அந்த ஆளுக்கு வேண்டிய ஒரு மாத்திரம் மேல உட்கார வச்சாரு, மற்றவங்க எல்லாம் கீழே உட்கார. இதல்ல அங்க யாருக்கு என்ன தேவை, யாருக்கு எது பொருத்தமாக இருக்கும், எது அவசியம் என்ற பழக்கத்தினாலையும் அவருடைய தேவையும் பொறுத்து அந்த மரியாதை அந்தந்த இடத்துல கொடுக்க வேண்டியதுதான். அந்த அறிவுக்கு செய்ய வேண்டியது அதான், இறைவனுக்கு செய்ய வேண்டியது. இறைவன் இந்த நிலையில அவர் என்ன குடிக்கொண்டிருக்கிறான், இயங்கிக் கொண்டிருக்கிறான், அந்த இறைவனுக்கு செய்ய வேண்டிய பூசை நாம் இந்த முறையில அவரோட நடந்து கொள்ளும். இந்த மூன்று தெரிந்து கொண்டோம்னா ஒன்னும் சிரமம் இல்லையே, இப்போ கடினம் இல்லையே, உணர்ந்து கொண்டதை செய்து பழகி கொள்ளணும். அப்பதான் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறவன் தெரிஞ்சத வரைக்கும் நடக்கணும்னு நடந்தா அதுக்கப்புறம் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். தெரிஞ்ச வரைக்கும் நடக்கிறது என்ற பண்பாடு வர்றபோதுதான் மனதுக்கு ஒரு உரம் ஏற்படும், அது இல்லாத வரைக்கும் வராது. ஆகவே நல்ல முறையில எந்த பொருளில் இறைவனை காணக்கூடிய அறிவை இன்றையிலும் மறக்கவே வேண்டாம். எத்தவத்தை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் ஓனத்தே என்றது உங்களுடைய வாழ்க்கையில இயல்பாக மாறிடும். தாதி விளை ஆடியிரு கைவீசி வந்தாலும் தாதி மனம் நீர்குடத்தே தான் என்ற ஒரு கவி எந்த காலத்திலேயே எழுதினாலும் அது ஒருவருடைய அனுபவத்தை வச்சு எழுதின போதிலும் இன்று எல்லாருக்கும் பொருத்தமானது. அந்த நிலைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க. இதை வலியுறுத்தி கூறி இதோடு இறைவனை காண முடியுமா என்ற கேள்விக்கு காணவும் முடியும் காட்டவும் முடியும் என்ற பதிலாக்கிக் கொண்டு விளக்கத்தோடு அச்ச நீங்கி தெளிவோடு நீங்களும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.